ஹலோ, அண்ணா சொல்லுங்கண்ணே. ஆ, 2 நிமிஷம் வந்துட்டேண்ணே. ஆ, இந்தா வந்துட்டேன் வந்துட்டேண்ணே. மச்சி, ஒன் செகண்ட், புரிஞ்சிருச்சு, கழட்டிடுறேன். நான் வாங்கினேன். பேமெண்ட்டு என்னப்பா டபுள் பேமெண்ட்னு சொல்லி சிங்கிள் பேமெண்ட்டோட கம்மியாக இருக்குது. நான் ஓனர் கிட்ட என்ன சொல்கிறதாம்மா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணே. சொல்கிறா, சிங்கிள் பேமெண்ட் வச்சு எப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ணுறது? சிங்கிள் பேமெண்ட்டோட கம்மியாக இருக்குது, நீயே சொல்லுவாக்கலாம். தடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணே, என்ன பண்ணலாம்? ஆ, கண்ணாடி அண்ணே, இந்த கண்ணாடி எடுத்து போட்டுக்கண்ணே, அழகாக இருப்பேண்ணே. வேட்டி கட்டின சாரு கண் மாதிரி இருக்கண்ணே. கேட்டியா, சூப்பராக இருக்குல்ல. மாசா இருக்கீங்கண்ணே. நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் கட்டுப்படியே ஆகாது தம்பி, முதல்ல பொருளை கொடுத்துட்டு கிளம்புங்க. நீங்கள் சொல்கிற வாசம் தானே இருக்கு, பொருளை கொடுத்து காசு வைக்கிறேன். ஓகே, கட்டையா ஜூட். நீங்கள் பொருளை கொடுத்துட்டு தானே சொன்னீங்க, போயிட்டானே இருக்காயே. ஐயோ அண்ணே, சொத்த உத்தாராக இருக்காருங்க. ஐயோ, அவனை நம்பி வேற பொருளை கொடுத்துட்டீங்க, இப்படி ஏமாந்து போய் நிற்கிறீங்களேன்னு. ஐயோ, என்ன பண்ணுவேன் நான்? ஐயோ கடவுளே, போறா சொட்ட. டேய், ட்ரெஸ்ஸை பிடிக்கிட்டு போறான் பாரு. விடுறா டேய், டேய் அவனுக்கு வேறனா போய் விட்றா. வேற கால் மணி நேரமா ஓட போட்டுட்டுக்கிறானே, எங்க போனானுங்க வேற தெரியலையா. ஐயோ வண்டி பைத்தியக்காரன்டா இந்த ஆள். சார் சார் சார், வண்டி எங்களுது சார். ஒன்றுதா, வண்டி விட்டு எங்கடா போன? சும்மா பக்கத்தில் ஜாக்கிங் போயிட்டு வந்தேன் சார். எது ஜாக்கிங்கா? போலீஸை பார்த்தா என்ன நக்கலாக தெரியுதா? ஒன்று விட்டனா இருக்க. என்ன குடிச்சிருக்கியா? இல்லை சார். எங்கே ஊது? காசு இருக்கா? இல்லை சார். அப்போ இது என்னது சார்? ஓனர் திட்டுவார் சார். கிளம்பு கிளம்பு, எடு எடு வண்டி எடு. போ போ போ, என்னடா மொறப்பு. கலெக்ஷன் நல்லதே. அடுத்த ஆடு வருது. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஹெல்மெட் எங்க? மூட்டு வண்டி இருக்க, போலாம். சரி மச்சா, போலாவா. 4 வண்டி பிடிச்சதுக்கே 4000. இன்னும் 4 காசு பார்க்கலாம்னா விட மாட்டானுங்களே. போதுண்டாடி, கிளம்புங்கடா. கனவிருதான் நிஜமிருதான் உலகில் என்னை யார் வெள்ளுவார், என்னை யார் வெள்ளுவார். சொல்றா சோக்கு, என்ன இருக்காங்க புரிஞ்சதுக்கா? போன வரேன் வரேன், வந்து தொலைறேன். போனா வையே. டேய் கட்டையா, டேய் இந்திரா, போட்டாச்சு நினச்சி படுத்துட்டு. இந்திரி வேமா, இந்திரி. டேய் பாய், இந்திரி பாய். அசோக் போலீஸ் மாட்டிக்கிட்டானுமா? இந்திரி போய் கூப்பிட்டு வந்துடலாம். என்னடா என்னடா வேணும்? ஏகோபி இந்திரா, ஏன்டா மாட்டிக்கிட்டானுமா? போய் கூப்பிட்டு வந்துடுவான். இந்திரி இந்திரி, என்னடா சொல்கிற? முதல்ல அந்த நாயை எழுப்புங்கடா. மோனிகா மோனிகா, ஐ லவ் யூ மோனிகா. ஒட்டச்சி ஆச்சு படுத்துக்கிட்டு. இந்த ராய் வேணான்னு மட்டும் சொல்லிடாது, நீ இல்லாமல் இன்னொன்று வாழவே முடியாது. அப்படியே போய் செத்துரு. போவாத போவாத, வா மோனிகா. கூப்பிட்டது ரூம் வரைக்கும் வந்துட்டியே மோனிகா. உதவி நான் ஆம்பளடா. அடுத்து நீயா? பார்ப்பலாம், வந்துட்டல வா அப்பலாம். மறுபடியும் விபூதிக்கு வேலை வச்சுட்டானுங்கடா. முருகா முருகா. நதுதானா திரணனானா? டேய் டேய் சிவா, சார் கூப்பிடு. தங்கம் ஒரே நிமிஷம் வா. டெடி இல்லை, தங்கம் சார். டேய் லவர் சார். என்ன யாரு பேசுற போது? காலக்கட் பண்ணு. ஐயோ சார்,
காலை கட் பண்ணா என் காதலும் சேர்ந்து கட் ஆயிடும் சார். என்ன எதுக்கு முனையா பேசிட்டு இருக்கிறேன் சார்? வயசு பசங்க பேசிட்டு போறாங்க, போடடே போ. தங்கி தங்கி போய் பேசு போ. சார் பொண்ணுங்கிட்ட போய் காசா? அங்கிருந்துலாம் வராது சார். உங்களுக்கு பொண்ணு இருக்கு? அப்ப கண்டினியூ பண்றேன். சார் இந்த லவ் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்களே, காஸ்ட்லி பர்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் பர்ஸில் காசே இருக்காது. பசங்க பர்ஸே இல்லைனாலும் பணத்தோடு தான் சுற்றுவாங்க. இவ்வளோ ஏன் சார் ஃபோன் பேசுகிறான் பாருங்கள். கால் பண்ணுறது மட்டும்தான் சார் அந்த பொண்ணு. டாப் அப் பண்ணி போடுறதுலாம் நம்ம பையன் சார், அந்த சைட்லேருந்து ஒத்த பைசா வராது. என்னடா அவன் பொழப்பு இவ்வளோ கேவலமாக இருக்குது? என்ன பண்ணுறது சார், பழகிருச்சு. கடைசி அவனை சொல்லிட்டு சார், தொப்ப இல்லாத போலீஸை கூட பார்க்கலாம், ஆனால் பசங்களை செலவு பண்ணுற பேரை பார்க்கவே முடியாது சார். கூப்பிடுறாரு வண்டி வருது டே கட்டையா இவா ஏன் என்னடா பண்ணுறது? என்னடா சரக்கு அடிப்புமா? அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, மறந்துட்டிங்களா? ஆமால, என்ன ஒன்று பண்ணலாமா? ரெண்டுத்துக்கு சேர்த்து சரக்கு வாங்கி போய் வச்சிடலாமா? உன்னை கொல்ல போகிறேன். ஏ அதை விடுங்கடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கடா ஃபஸ்ட்டு. மச்சான் எல்லாத்துக்கும் அந்த காக்கி ட்ரெஸ் தாண்ட காரணம். அந்த காக்கி ட்ரெஸ்க்கு இருக்கிற பவர் இருக்கு, அதுதான் நம்மளை இப்படி அலைய விடுது. பச்சி ஞாபகம் இருக்கா? என்னடா நம்ம காலேஜில் போலீஸ் கேட்ட போட்டோம்ல? ஆமாம் ஆமாம், அது ஓகேவா? சி செம்ம ஐடியாடா. ம், போட்டல போட்டுருவோம். மச்சான் 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 காசு 1500 இருந்தா மீதி போ. இந்த மாதிரி சொல்லுவேன் நம்ம செலவுக்கு இருக்கு. மடிச்சு கிளம்பு கிளம்பு போ போ. போய் குர்றா முதல்ல. இது இதுக்கு மேலே கேட்டால் அவன் செருப்பால் அடிப்பான், இதை கொடுத்தா இவன் செருப்பால் அடிப்பான். நம்ம அடிப்போம். கம்மியாக இருக்கு போல இருக்க சார். அவ்வளோதான் சார் இருக்கு. நான் யோசிக்கிறேன். படி பார்க்க மாட்டேங்குது. இல்லை டல்லிங், காலைல எழுந்திரிச்சதையும் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் வேற இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் எங்கே பேசிட்டு இருக்கு? நிற்காத கிளம்பு. ஓ கிளம்பிட்டேன்டா. இது கூட நல்லா இருக்குல்ல, வாரத்தில் என்னன்னு இதே மாதிரி பண்ணலாம்டா. இங்கே வா. ஏன்டா நான் அக்யூஸ்டாக போகிறியா? தப்பு என்னைக்கே ஒரு நல்லா பண்ணணும், டெய்லி பண்ணக்கூடாது சரியா? முடி ட்ரெண்ட்ல இரு. இதுக்கு ஏன்டா ஆரம்பிச்சேன், அடிக்காமே சொல்லிருக்கு. மச்சி எப்படா காசு ரெடி பண்ணீங்க? மூடிட்டு வந்து விட்றா. அப்புறம் டார்லிங் இவனை முதல்ல வண்டியில் இருந்து இறங்குங்கடா. அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் நம்ம கம்பெனி ட்ரெஸ் மாதிரி இல்லை. ஒரு நிமிஷம் வண்டி விட்டு இறங்கு. சொல்லுங்கண்ணே. டயரில் காத்துக்குதான் பாரு. ஆ இருக்குண்ணே. அண்ணா நிப்பாட்டுங்க. ஐயோ யோ யோ நிப்பாட்டியா நிறுத்தியா?